என்ன இவர் போர்டு எழுதுறவர்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. இந்த போர்டுகளை வச்சு பிழைப்பு நடத்துறவர். எப்படின்னு கேக்குறீங்களா? புரிஞ்சு போச்சா? கூட்டி இருக்கிற வீட்டுல போர்ட மாட்டியாச்சு. அடைக்கு வீடு பார்க்க வர என்ன ஒரு ஆளை காணுமே. என்னடா இது? பூட்டி இருக்கிற என் வீட்டுக்குள்ள யாரா நுழைஞ்சு என்னமோ பண்ணிட்டு போறானுங்களே, யாரா இருக்கோ? பாக்கிமேன் முகம் மட்டும் தெரியுது, இன்னும் உயிரோட சமாதி வச்சுட்டாங்களா? ஐயா காத்து வசதிக்கு ஜன்னல்லாம் வச்சிருக்காங்க. ஐயோ இது சமாதி இல்ல, வீடு ஹாஸ்டல். மிஸ்டர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? எங்க அம்மாக்கு ஆபரேஷன். எங்க? ஆஸ்பத்திரியில. என்ன லாண்டரில பண்ணுவாங்க? என்னமா வியாதி? ஐயோ எங்க அம்மாக்கு இன்னைக்கு ஆபரேஷன், எனக்கு பாக்கணும் போல இருக்கு. வந்த பிரின்சிபால் இல்ல, வெளியில போயிட்டாரு. இருந்தாலும் அவரை அனுப்பிச்சிருவாரு. கேட்ல ஒரு வாட்ச்மேன் இருக்கான், அவன் என்ன விடவே மாட்டான். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க என்ன பண்றீங்க? என் சொந்தக்காரன் சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அவன் என்ன விட்டுருவான். அமிதாப் பச்சன் படம் பாத்து நாலு பேர் தானே உட்கார முடியும். கேட்டுமே நீ நானும் இந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைய சேர்த்துக்கிறோம். நாலு பேரு வேண்டாயா? ப்ளீஸ் 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 நான் வருவேன், எல்லாம் பாத்து மட்டும் சொல்லிடுவேன். இந்த புடி எப்படிபா நீ தனியா டிக்கெட் எடுத்து படம் பாரியா? ஜயமாச்சியா வழிபூடியா? எடுப்பா. இரண்டாவது முறையாக இந்த ஊருக்கு வந்திருக்கிறார். போட்டியில் அவரை ஜெயிப்பவருக்கு ரூபாய் 2000 அன்பளிப்பு. பெரும்புதைக்க ரசிக பெருமக்களே, இதுவரை பைவான் வியாசர் பாடி வியாசுடன் மோதிய மூன்று ஜோடிகள் மண்ணை கவினார்கள் என்று பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராக மோத இருப்பது காட்டாக்குச்சி காத்த பயில்வானிடம் கற்றுத்தருந்திருந்த பொய்யாத்தோப்பு கோணிப்புலகன் கோபால்சாமி யாதவ் வருகிறார். வருகிறார் என்ன ரோட்டு சண்டை போற மாதிரி சோடா பண்ண தூக்கிட்டு வந்திருக்க? இது காட்டா குஸ்தியா? சரி சரி கொண்டு வையா. ரெடி ஒன். இவரை பார்த்து நாடாவது நல்லா கட்டிக்கிறேன். ரெடி ஒன் டூ. குடிக்கிறேன். அப்புறம் குடிக்க முடியுதா? என்னமோ அதெல்லாம் முடியாதுயா. மோதியா முதல்ல
இந்த வாங்க வாங்குது நீ ஏன் வர கேவலமா நினைக்காத அடுத்த ரவுண்ட்ல பேயடி நான் அடி பாரு இதனா அந்த ஆள் வாங்குறான் பாரு அந்த ஆள நீ ஜெயிக்கிறதா ஜெயிச்சா என்ன தர ஜெயிச்சா 100 ரூபாய் தர எடுத்து வைங்க வரேன் கண்ட முடியிற வரைக்கும் இரு தெரிஞ்சவங்க யாரும் இல்ல யோ யோ வாயா சீக்கிரம் சரி முடி
நீங்க யாரா இருந்தா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அவரே சாப்பிட சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? முழுகிட்டு சொல்லு இல்ல சொல்லிட்டு முழுகிடு. அண்ணி யார் இவரு? அவர் பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்காரு. ரேஷன் கார்டு குடுக்கலாம். மாமா என்ன தம்பி சொல்றீங்க? ஆமா அண்ணி, இவர் தான் உங்க சிங்கப்பூர் தம்பி. என் தம்பியா? என்ன வேலை செய்றீங்க? ஒரு வேலையா ரெண்டு வேலையா? துண்டு போட்டு துட்டு சேட்டேன். துண்டு போட்டா இல்லங்க, தங்கத்தை துண்டு துண்டா போட்டு கோணியில கட்டி யாராவது அனுப்புவேன். கோணியிலையா? தங்கமா? என்ன இதுவரைக்கும் புழுகி புழுகிதான் நாம பொழைச்சுட்டு இருந்தோம். இந்த பொம்பளை நம்ம தொழிலைய மாத்திட்டாளே. சரி விடு, செட்ட பெண்ணாகுதுன்னு பாப்போம். மாப்பிள்ளையை காட்டேன் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு தெரியாது, பணக்கார வீட்டு பசங்கள்லாம் பொழுது சாஞ்ச உடனே பொழுதுபோக்குக்காக இங்கதான் கூடுவாங்க. அப்ப அவங்க கூட உட்காந்து என்ன சீட்டாட சொல்றியா? பச்சை பச்சை நோட் பண்ணுங்க. பச்சை பச்சை சட்டை போட்ட பையனை நோட் பண்ணுங்க. அவங்க அப்பனுக்கு இந்தியன் பக்கத்துல எக்கச்சக்கமா செக்கு இருக்கு. என் கேஷா வச்சுக்கிறது இல்லையா? என்னங்க நீங்க என்ன ஆட்டுற செக்கு? என்ன ஆட்டுற செக்கா? அவன் கிடக்குறான் புண்ணாக்கு பாய. மஞ்சள் மஞ்சள் வேறே கிடையாதா? சிவப்பு மஞ்சள் நட்டு என்ன இல்ல? அப்புறம் சொல்றேன். இவங்க அப்பா இருக்கிறாருல்ல அரேபியாவுக்கு பச்சை தபக்கலைய புடிச்சு விமானத்துல அனுப்பிச்சுட்டு இருக்கிறார். ஆமா, அங்கேருந்து ஜம்ப் பண்ணி கடல்ல குதிக்கிறாரு. அவருக்கு தெரியாது தவளையுடைய காலை கட்டிதான் அனுப்பிச்சுட்டு இருக்கிறார். சொத்து சொத்து கிடக்கையா? ஒரு கண்ண காணுமே ஓவராயில் கொடுத்துருக்கான. இங்க எல்லாம் வரணும்டா. இந்த ஹோட்டல் எப்படி? என்னமா இங்க கூட்டிட்டு வந்திருக்க? ஏதோ கோல்மால் நடக்கு. கோபாலசாமி எப்படி இங்க வந்தான் பாத்துக்கலாம். ஐயா பொறுக்கி பொன்னம்பலம். ஏன் வந்த இடத்துல பொறுக்கி பொன்னம்பலம் சொல்லு. பொன்னம்பலம் ஐயா கொஞ்சம் திரும்பி அங்க பாருங்க. ஐயா எப்படி? நல்லா இருக்கேன் ஐயா. வாட்ட சாட்டமா இருக்கேன் ஐயா.
அம்மா இவன் யாரு? யாரா? மார்க்கெட்ல புது முகம். சொன்னா அப்படியே அசந்து போயிடுவீங்க. கோடீஸ்வர குமாரநாயகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய இரண்டாவது மகன். குமாரன் அது தெரியும் ஐயா. ஆமா, அப்ப இந்த பையனுக்கு ஒரு அண்ணன் வச்சிருக்கணுமே. இருக்கிறான், இருக்கிறான். ஞாபகம் மறந்து கேஸ்.